ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா? ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம், ஓம் ஸ்ரீ சாய்ராம். நம் சாயன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனலில் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற பதிவு உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். அப்படி நோட்டிஃபிகேஷனில் வந்த உடனே அந்த பதிவை பார்த்து அதனோட முழு பலனையும் பயனையும் நீங்கள் அடையணும். அதுதாங்க என்னோடய விருப்பம், சாய்பாவின் அன்பு கட்டளை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ரொம்ப முக்கியமான பதிவு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்று இரவு உறங்குவதற்கு முன்னாடி இந்த பதிவை ஒரு முறை கேளுங்க. இந்த பதிவில் நான் சொல்லிக்கிற ஒரே ஒரு பொருளை வீட்டு நிலைவாசப்படி வெளியில் போட்டுட்டு கண் மூடி தூங்குங்க. ஏன் அப்படின்னு பார்க்கும் பொழுது, நமக்கு மிகவும் இந்த ஒரே ஒரு பொருள் போடும் பொழுது உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசம் உங்களுக்கு சாயப்பா அதை வைத்திருப்பார். அப்படி ஒரு அற்புதம் நிறைந்த பொருள். நம்ம இன்றைக்கு மிகவும் அற்புதமான நாள். என்ன நாள் அப்படின்னு பார்க்கும் பொழுது, இன்னைக்கு போகி திருநாள். இந்த போகி பண்டிகை அன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும் பொழுது, வீட்டுக்கு நாலு மூலையில் வீட்டு நிலைவாசப்படி கேட்டு வீட்டுக்குள்ள சாமி ஃபோட்டோ அது போல் அனைத்து இடங்களிலும் காப்பு கட்டணும். இப்படி வீட்டு மொட்டை மாடியில் இப்படி எல்லாம் கட்டணும். இப்படி கட்டும் பொழுது அதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்னென்னு பார்க்கும்பொழுது வேப்ப இலை. நம்ம அந்த வேப்ப இலையில் நம்ம சாயப்பா நிறைந்திருக்கிறார். உங்களுக்கு வந்து பாதுகாப்பு கவசமாக இருப்பார். உங்களுக்கு ஏதாவது ஒரு சூழ்நிலை, இன்று காப்பு கட்ட முடியல அந்த நிலைமையில் இருக்கிறேன் அப்படிங்கிறவங்க இன்றைக்கி இரவு சங்கராந்தி அம்மா வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வந்து காட்டு தெய்வம், அவங்க நம்ம வீட்டில் தங்கக்கூடாது. அதனால் அவங்க வந்து நம்ம வீட்டில் பார்த்துட்டு போகணும். அதே போல் நீங்கள் சாதம் குழம்பு எது செஞ்சாலும் கொஞ்சம் ஒரு தனியாக கப்பில் கொஞ்சம் எடுத்து வச்சுருங்க. அதுக்கப்புறம் அதை தங்கக்கூடாதுங்கும் பொழுது நம்ம என்ன பண்ணணும்னா, அதுக்கு தான் இந்த காப்பு கட்டுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். வீட்டு நிலைவாசப்படி வெளியில் நம்ம சாயப்பாவின் விபூதி அப்படியே நீட்டமாக போட்டு விட்ருங்க. அப்புறம் நம்ம இந்த சமையல் செய்வோம் இல்லைங்களா, அவரைக்காய். அந்த அவரைக்காய் வந்து சாமிக்கிட்ட உப்பு போடாமல் படையல் வச்சுருங்க. அதை கொஞ்சம் வச்சிடணும், நாளைக்கு தான் அதை எடுத்து நீங்கள் சாப்பிட்ணும். அதே போல் இந்த சாப்பிட்ட அந்த தோல் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வீட்டு முன்னாடி அப்படியே கொஞ்சம் போட்டு விட்ருணும். இப்படிலாம் செய்யும் பொழுது அந்த சங்கராந்தி அம்மா வந்து பார்த்துட்டு மன நிறைவோடு போயிடுவாங்க. நமக்கும் ஒரு பாதுகாப்பு கவசமாக நம்ம சாயப்பாவின் விபூதி உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் கடைபிடிங்கள். அப்படி நீங்கள் கடைபிடித்தால் உங்கள் வாழ்வில் இனி அனைத்தும் வெற்றியே.